குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் விசாவை விற்பனை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை, இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் கடந்த 3 மாதங்களில் சுமார் 22,000 பேருக்கு பயண தடை. அடுத்து, குவைத்தில் சிறுவர்களை சித்திரவதை செய்த போலீஸ் அதிகாரிக்கு சிறை. இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் விசாவை விற்பனை செய்த குற்றத்திற்காக 4 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சுமார் 4,000 குவைத் தினாரும் அபராதம் விதித்து குவைத் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி 2024 முதல் 3 மாதங்களில் சுமார் 22,897 குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்கள் பயணம் செய்ய தடை விதித்துள்ளதாம். இதில் பயண தடை நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 11,654 பேர் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மத்திய சிறைக்கு அனுப்பிய 2 இளைஞர்களை கடும் சித்திரவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குவைத் போலீஸ் அதிகாரிக்கு சுமார் 4 ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் வயதான பெண்ணை தாக்கிய குற்றத்திற்காக குவைத் பெண் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் விமான நிலைய முனையம் டெர்மினல் 2 நேற்று மின்சாரம் மற்றும் நீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல அடுத்த ஆண்டு இந்த புதிய குவைத் விமான நிலைய முனையம் டெர்மினல் 2 செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். அடுத்த செய்தி, குவைத்தில் தனி நபர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பண மோசடி செய்த குற்றத்திற்காக ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த 2 அதிரடியாக குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோல் உள்ள நபர்களிடமிருந்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.